கைஸ் ஃப்ரீ ஃபயர் கேம்லயே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பண்டில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்ணை மூடிட்டு தலைவா எனக்கு ஜாம்பி சாம்ராய் பண்டில் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா வரப்போது அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி உங்களுக்கு திரும்ப இன்னொரு சூப்பரான பக்கமான வீடியோவில் வந்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு மானங்கிட்ட மண்டே என்பதனால் அனைவரும் சோகமாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்புறம் இன்றைக்கி சேஞ்ச் யுவர் ஃபேட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதில் மெயின் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அமௌண்ட் தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த அமௌண்ட் இருக்குது. இது ஒன்று ஒரு பெரிய பயங்கரமான இதெல்லாம் இல்லை. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட இது இருக்குது, ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரீ ஃப்ரீன்னு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 9 diamonds, இந்த சைம் ஒரு 9 diamonds, ஸோ ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் நிறையா பார்த்தேன், இதெல்லாமே இங்கேயே இருக்க மாதிரியே இருக்கேடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ரெண்டு டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். என்னென்ன டோக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எவல்யூஷன். ஸோ அது இன்னும் நான் மேக்ஸ் பண்ணல, லெவல் 6 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டோக்கன் அண்ட் ரேம்பேஜ் புக்கும் பார்த்திங்கன்னா நான் இன்னும் கடைசி லெவல் மட்டும் அன்லாக் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஸோ இங்கே ரேம்பேஜ் டோக்கன் இருக்குது பார்த்திங்களா, ஸோ 245 நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த இதை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது என்ன என்னதுன்னா அந்த ஃபேமஸ். ஸோ ஃபேமஸ்க்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு பார்த்தேன். 249 diamonds, ஓ 210 diamonds. ஸோ 9 diamonds யூஸ் பண்ணி நான் பார்த்திங்கன்னா 35 diamonds சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 26 diamonds இதில் வந்து மிச்சமாச்சு. சரி அது ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சுற்றுனேன். ஸோ 60% வந்துருக்கடா, சூப்பராக 60% எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கி விட்டலாம்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அது வந்து ஒரே ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். எனக்குன்னா அது கடைசி லெவல் போனனா இல்லையான் தான் டவுட்டாக இருக்குது. எங்கடா அது காணும். இதில் இந்த புக்கு கேலக்ஸி இது வாங்குறது ஆக்சுவலாக வேஸ்ட். இது காமிக்குது, பட் அதை நான் ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் வேணால் நம்ம வாங்கலாம். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணல. ஸோ 210 டோக்கன் தேவைப்படுது. ஓகே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கேலக்ஸி ஹைப்பர் புக்கில் மட்டும் இன்னும் கடைசி இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் அதை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். 200 diamonds ஒரு நல்ல பையன் தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல பையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னடா வாங்குறதுன்னு யோசித்தேன். வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சீரியஸாலுமே நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தாலும் நம்மள்ட்ட வந்து பெருசாக வாங்குறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் என்னென்னா வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டேட் வார்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ இவன்ஸ் மட்டும் இந்த வாரத்துக்கான ஃப்ரீ இவன்ஸில் ஸ்டேட் வார் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஏதோ பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ 20ஆம் தேதி நாளைக்கு வரப்போகுது. அப்புறம் 23ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த வவுச்சர்ஸ் கிடைக்கும். அந்த வவுச்சர்ஸ் வச்சு நீங்கள் வந்து கோல்டன் ஷேட் பண்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஐட்டம் போயிட்டுருக்கு. சரி இதை உடுக்குமாறு எங்கள் ஜாம்பி சாம்புராய் அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், ஜாம்பி சாம்புராய் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகிறது மக்களே. ஸோ ஜாம்பி சாம்புராய் பண்டில் தான் அடுத்து ரிட்டர்ன் வர போகிற பண்டில். ஸோ இந்த பண்டில் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாமுராய் ஸ்பின் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஈவெண்ட்டில் வரலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் ஈவெண்ட்டில் கூட வரலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாமுராய் ஸ்பின் ஈவெண்ட்டில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்வரில் மோஸ்ட்லி எல்லா ரிட்டர்ன் ஆகிற ஐட்டம் இல்லை புதுசாக வர ஐட்டம் எல்லாமே ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணோன்னா போதும், இந்த மந்த் எண்ட் உள்ளே இந்த பண்டில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. எல்லா லீக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க, எல்லா யூடியூபர்ஸ் அஃபிஷியல் யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லைட்டாக வெயிட் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஜிபியோட ஸ்டே டியூன் இருங்க. மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ், ஈவினிங் ஒரு வீடியோ ரெகுலராக வரும். பாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் ஃப்ரம் டிஜிபி உல்ஃப் என்கிற ஹரீஸ்வர்.